அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு தமிழ் ஆவணி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம். மிதுனம் அப்படின்னாலே நீங்கள் புத பகவானுடைய ஆதிக்கத்தில் அல்லது அவருடைய அனுகூலத்தில் அல்லது அவருடைய அனுகிரகத்தில் பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அவர் எங்கே இருக்காருன்னா 6ஆம் தேதி வரைக்கும் கடகராசியில் இருக்கார். அதுக்கப்புறம் ஒரு 19ஆம் தேதிக்கு அப்புறம் சிம்மராசிக்கு சஞ்சாரம் பண்ணுறார். ஆக உங்களுடைய ராசிநாதன் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல இடத்துல கோச்சாரத்தில் இருக்கார். இந்த மாதம் நம்முடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு? உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்கும், ஜாப் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். பெரும்பாலும் உங்களுக்கு வேலையை பற்றிய ஃபீலிங் வேண்டாம். ஏன்னா உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி இருந்தாலே ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் வேலையில் இருந்தாலும் நீங்கள் டெஃபினட்டாக எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அதற்கான ரெக்கக்னைஸ் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. உங்களுடைய வேலை, நான் இது வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருந்தேன், வேலையை விட்டுட்டேன், வேலை வேலை கிடைக்குமான்னு கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள், பெட்டர் ஜாப் இருக்குது. நான் பார்க்க வேலையை விட்டு என்னையில் வெளியேற்றிட்டாங்க, எனக்கான வேலை கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, எனக்குடைய வயசுக்கு தந்து வேலை கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துகிட்ருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதம் உங்களுக்கு பெட்டர் ஜாப் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா உங்களுடைய நான் சொன்ன மாதிரி சர்வீஸ் ஸ்தானத்தை குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து பார்க்குறாங்க. அப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு உழைப்பின் மூலமாக வருமானம், மாத சம்பளம் வாங்குவதற்கான வாய்ப்புகள், உடல் உழைப்பு சார்ந்த வேலை கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. நான் ஏற்கனவே நல்ல ப்ரொஃபஷனில் இருக்கேன், நல்ல போஸ்ட்டில் இருக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ப்ரொமோஷன் எது பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அது கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை ஏதாவது இன்க்ரிமெண்ட் கிடைக்குமான்னா அதுக்கான சோர்ஸஸ் இந்த மாதம் இருக்குது. வேறு ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட் எனக்கு ஏதாவது கிடைக்குமா என்னுடைய வேலையில் அப்படின்னாலும் வேலையில் அது எல்லாமே உண்டு. இது அத்தனைக்குமே இந்த மாதம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதோடு உங்களுடைய சர்வீஸ் தனாதிபதி செவ்வாய் பகவானும் உங்கள் ராசியிலே இருக்கார். அப்படி இருந்தாலே வேலையில் நீங்கள் துணிஞ்சு சில முடிவுகள் எடுப்பீங்க, அந்த முடிவுகள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சாதகமாகவும் நன்மையாகவும் இருக்கும். ஆக ஜாபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெருசாக ஒரி பண்ணிக்காதீங்க. இந்த மாதம் அதற்கான பெரிய ஒரி பண்ணுறதுக்கான காலங்கள் இல்லை. எவ்வளோ தூரத்துக்கு உங்களுடைய வேலையில் நீங்கள் முயற்சி பண்ணுவோ அவ்வளோ தூரத்துக்கு முயற்சி பண்ணுங்கள். குறிப்பாக இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்பில் உங்கள் கூட இருக்கக்கூடிய சக தொழிலாளர்கள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, உங்களுடைய சுப்பீரியர் உங்கள் கூட இருக்கிறவங்க, உங்களுடைய வேலையில் இருக்கக்கூடிய சுப்பீரியர் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் அவரும் சப்போர்ட்டிவாக இருப்பார். ஆக இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு ஃபேவரபிளாக இருக்குது. இந்த மாதம் உங்களுக்கு பெரிய லெவலில் ஏதாவது கடன் இருக்குது அப்படிங்கிறவங்க உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் பெருசாக கவலைப்படாதீங்க. கடன் இல்லைங்கிறவங்க கடனை கொஞ்சம் கிரியேட் பண்ணுங்கள், இல்லைன்னா ஹெல்த் வைஸில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். இது இந்த மாதம் நிறைய இருக்குது. நிறைய குரு சனி சேர்ந்து இருக்கிறதுனால யாருக்கெல்லாம் டயபெட்டிக் இருக்குது, ஒபிசிட்டி இருக்குங்கிறவங்க, அப்டமனில் பிரச்சனை இருக்கிறவங்க, அடி வயிற்றில் பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம். உடம்பில் சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை கவனித்து பாருங்கள். இந்த மாதத்தில் ஏதாவது உங்களுக்கு வழக்கு இருக்குது, டிஸ்பியூட் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அதிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு அல்லது ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. அது இல்லாமல் நான் ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கேன், ரிசல்ட்டை எதிர்பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் ரிசல்ட் வந்தால் நீங்கள் டெஃபினட்டாக பாஸ் பண்ணுவீங்க. அது மட்டுமல்ல, நான் வேறு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதியிருக்கேன், இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன், செலக்ட் ஆவேன்னா எல்லாமே செலக்ட் ஆவீங்க. இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே இந்த மாதம் நீங்கள் ஏதாவது வீட்டில் வளர்ப்பு பிராணிகள், பெட் அனிமல்ஸ் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான சோர்சஸ் இருக்குது. நல்ல ஒரு வேலை ஆட்களை எதிர்பார்த்து காத்துட்ருக்கேன், அவர்கள் இதுவரைக்கும் எனக்கு அமையலை அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு சர்வெண்ட் அல்லது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சர்வீஸ் பண்ணக்கூடிய ஆட்கள் அமைவார்கள். இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது தனிப்பட்ட முறையில் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அந்த பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னா இந்த மாதம் பரவாயில்லாமல் இருக்கும். ஒருவேளை நீங்கள்
உங்களுடைய தொழிலில் பார்ட்னர்ஷிப்பை சேர்த்துருக்கீங்க, பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பார், அல்லது அவருக்காக செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு, அல்லது அவர் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பார். இந்த மாதம் உங்களுடைய மேரிட்டல் லைஃப் எப்படி இருக்குது? நார்மலாக தான் இருக்குது. கணவன் மனைவி உறவு அல்லது ரெண்டு பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு தேவையில்லாத செலவினங்கள், விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் என்பது இருக்குது. ஃபர்தராக எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் இந்த மாதம் ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். ஏற்கனவே நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக பாஸ் பண்ணுவீங்க. அதோட நீங்கள் கம்பெனி மாறணும், நான் இருக்கிற வேலையில் எனக்கு ஒரு திருப்தி இல்லாமல் இருக்குது, நான் வேறு கம்பெனி பேப்பர் போடலாமா அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள். வேறு கம்பெனி மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. அது இல்லாமல் நான் ஆன்சைட்டுக்கு டைப் பண்ணலாம்னு நினைக்கிறேன், இது வரைக்கும் எனக்கு ஆன்சைட்டே கிடைக்கல, அதுக்கான சோர்ஸஸ் இல்லை அப்படிங்கிற நினைக்கிறவங்களும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஆன்சைட்டுக்கான பிரச்சனைகள் உலகம் உள்ளது இருந்தால் கூட இந்த மாதம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது, அதை ஒட்டி உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் நீங்கள் மூவ் ஆயிடலாம். இந்த மாதம் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும், கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. இந்த மாதத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரத்தால் உங்களுக்கு நன்மைகள் இருக்குது, அவர்களால் உங்களுக்கு செலவினங்கள் இருக்குது. உங்களுடைய மூத்த சகோதரிகள் இருந்தால் அவங்களுக்காக நீங்கள் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் உண்டு. இந்த மாதம் நம்முடைய ஃபினான்சியல் பொசிஷன் பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு வருமானங்கள், அதற்கு தகுந்த செலவினங்கள் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம். குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்பு, அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போவதற்கான சூழ்நிலைகள், இது எல்லாமே இந்த மாதம் உண்டு. இந்த மாதத்தில் நீங்கள் என்ன முயற்சி பண்ணுறீங்களோ அதெல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நீங்கள் பண்ணக்கூடிய அத்தனை முயற்சிகளும் சக்ஸஸ்ஃபுல்லாகும். புதுசாக உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கோ அப்டேட் பண்ணுறதுக்கோ நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். அதுலேயும் இந்த மாதம் ஆவணி 19ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் டெவலப் ஆயிடும். நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு நன்மையாக வந்து சேரும். எதிர்பாராத செய்திகளும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். எண்ணிய எண்ணங்கள் ஏடேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்பையெல்லாம் வாழ்க்கையில் உங்களுக்கு பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கோ அப்பையெல்லாம் தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க. இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் எதிர்பாராத பயணம், அந்த பயணத்தால் உங்களுக்கு நன்மை, அதுவும் இந்த மாதம் இருக்குது. ஃபர்தராகவும் நீங்கள் உங்களை டெவலப் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயே, கரஸ்லேயே, ஜூம்லேயே நிறைய தேடுவீங்க, படிப்பீங்க, அதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு. ரொம்ப நாளாக நான் வீடு மாறணும், இடம் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக இது அத்தனையும் உண்டு. நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் இருப்பதற்கு அல்லது வாழ்வதற்கான வாய்ப்புகள், சோர்சஸ் இந்த மாதம் உண்டு. இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ஷேர்ஸில் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அது இல்லாமல் நான் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் இருக்குது. நான் ஷேர் மார்க்கெட் மட்டுமில்லை, ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறேன், மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஏதாவது ஒரு டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறவங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஓரளவுக்கு உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும். அது மட்டுமில்லை, இந்த மாதம் முழுவதுமே ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கினா அதிர்ஷ்டம் உண்டா, அல்லது ஏதாவது ரேஸில் பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கிடைக்குமா அப்படின்னா நார்மலாக இருக்குது. நார்மலாக இருக்குங்கிறதுக்காக கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. ரொட்டீனாக என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை பண்ணுங்கள். இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு புகழ் அந்தஸ்து இருக்குது, வருமானங்கள் சுமார். நீங்கள் பாலிடிக்ஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அரசியல் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும், உங்களுடைய எதிரிகளை ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும், உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும். இந்த மாதத்தில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம். இந்த மாதம் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸ் இருக்குது. அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்துங்க. இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் சிவ வழிபாடு ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் எங்கெல்லாம் விநாயகர் இருக்காரோ அவரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் சித்தர்களுடைய ஜீவ சமாதி எங்கேயாவது இருந்தால் தரிசனம் பண்ணுங்கள், போயிட்டு வாங்க. குறிப்பாக இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் துர்க்கையும் காளியும் வழிபாடு பண்ணுங்கள். இதை காட்டிலும் இன்னும் நன்மைகள் உங்களுக்கு கூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு.
நன்றி, வணக்கம்.